ஆவியின் பெயராலே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாந்தர்களே, இந்த புதிய நாளை கொடுத்த எல்லாமுள்ள இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலூரப்ப மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலை பள்ளி இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும், சிசிலியின் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் உடல்நலத்துக்காகவும், இமாக்குலேட் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், இன்று நடைபெற இருக்கும் ஜட்ஜ்மெண்ட் நல்ல முறையில் கிடைக்கவும், திவ்யநாதன் ரோஜா இறைவனுக்கு நன்றியாகவும், விமலாவிற்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், திவ்யநாதனுக்கு நல்ல உடல்நலம் வேண்டியும், மைக்கேல் ரீட்டா இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மைக்கேல் ராஜ் இளவரசி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் நன்றியாகவும், ஷபிய குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்திரகஸ்தலத்தில் ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பாக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரியதாஸ் பத்தாம் நாள் நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சோசை பொண்ணு அமிர்தம்மாள் அமலர்போநாதன் சவரிநாதன் புஷ்பராஜ் மணிமேகலை ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பீட்டர் செல்வம் மகிமை மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் வின்சி நிறைவான ஆசீர்வாதம் பெற வேண்டியும், மேபி ஜெனட் முதல் ஆண்டு ஆண்மலை பாற்றிக்காகவும், மரியா அந்தோனி தாய் வரிவேலால் ஆண்மலை பாற்றிக்காகவும், பாபு கவிதா எடம் ஆலிஸ் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சாமி கண்ணு குழந்தை மேரி ப்ளோமினால் விரைவில் வீடு கட்டவும், வின்சி எஸ்தர் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும், விசுவாசம் அல்பினா மேரி இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மிக்கேல் மரியர் புரோஸ் தொம்மை மிக்கேல் அம்மாள் மற்றும் யார் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சிசிலி குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல்நலத்துக்காகவும், இறைவனிடந்து நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாண்டவர்களின் தாய் திருச்சபையானது புனித செசிலி அம்மாள் அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. இவர் 3ஆம் நூற்றாண்டிலே ரோமனர்களே வாழ்ந்தவர். இவர் இறந்த பிற்பாடு, ஒரு மறைசாட்சியாக இருந்த பிற்பாடு, 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு சில காரணத்திற்காக இவருடைய கல்லறையை திறந்த பொழுது இவருடைய உடல் அழியாமல் மிக அருகில்தான் இருந்தது போன்று இருந்தது. எனவே இவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது. அன்பாண்டவர்களே, இவர் மறைசாட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர். வாழ்நாள் முழுவதும் இறைவன் தன்னை கொடுத்த அந்த திறமையை கொண்டு, பாடலை கொண்டு இறைவனை புகழ்ந்தவர். எனவே இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் நம்முடைய பங்கில் இருக்கின்ற பாடற் குழுவை நாம் நினைத்து பார்ப்போம். ஏனென்றால் பாடற் குழுக்களுடைய பாதுகாவலியாக இவர் திகழ்கின்றார். எனவே சிசிலி அம்மாள் தன்னுடைய பரிந்துரையின் வழியாக நம்மையும் நமது பங்கில் ஒவ்வொரு நாளும் தங்கள் குரலால் இறைவனை மையப்படுத்துகின்ற பாடற் குழுவை சார்ந்த ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய எண்ணங்கள் கருத்துகள் அனைத்தும் நிறைவேற்றி இறைவனிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தர வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் அன்றாடுவோம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதரிகளையும் நன்றி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வாராக. போற்றவும் உம் பெயரை புகழ்ந்து பாடவும் நினைங்களை படைத்துள்ளே கண்ணியும் மறை சாட்சியுமான புனித சிசிலி அம்மாளின் வாழ்வு உமக்கேற்ற புகழ செய்யாக இருந்தது போல நாங்களும் எங்களுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களால் உமது புகழை பாட செய்தருளும். உமோடு ஒன்றை பெண் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகை படைத்தவரே உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். மக்கபெயர் 2 இருந்த வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1:20-31 முடிய அந்நாள்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பஞ்ச இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்ட போதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கி கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர். அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய கட்டளைகளை முன்னிட்டு நீங்கள் இப்பொழுது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார். தாம் இகழப்படுவதாக அந்நியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமின்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவன் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையை காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டி கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில்
மகனே, என் மீது இரக்கம் கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது, விண்ணையும் மண்ணையும் பார், அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்குழந்தனனுக்கு அஞ்சாதே. ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார். எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எவ்ரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டதலும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டு நின்று எழும், என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரலும். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது, என் காலடிகள் உம் வழியில் நின்று பிறழவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியறலும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரலும். பல்லவி. நானோ விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். உமது கண்ணின் மணி என என்னை காத்தரலும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானும் நேர்மை நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானும் விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவடைவேன். செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவசனங்கள் 11-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா,
உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்து உள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கூறியவராய் இருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டி உள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்பு உள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளனே, உன் வாய் சொல்லு கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன், நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவர்களுக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித சிசிலி அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்களை பார்க்கின்ற பொழுது புனித சிசிலி அம்மாளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு வாசகங்களாக அமைந்திருக்கின்றது. முதல் வாசகத்தை பார்த்தோமென்றால், இறைவன் மீது விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்திற்காக ஒரு குடும்பமே தங்களுடைய வாழ்வினை உயிரை இழக்கின்றது, பலியாக தங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றது. புனித சிசிலி அம்மாளுடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது இவரும் தன்னுடைய விசுவாசத்திற்காக ஒரு மறைசாட்சியாக தனது வாழ்வையை அர்ப்பணித்தவர். வலேரியன் என்கின்ற இளைஞனை திருமணம் செய்த விருப்பாடு அந்த வலேரியன் அவர்கள் இந்த சிசிலி அம்மாளால் மனம் திரும்பப்பட்டார். ஒரு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக மாறினார். அதற்கு பின்பு அந்த வலேரியனுடைய தம்பியும் கிறிஸ்தவனாக மாறினார். இதையெல்லாம் அறிந்த ரோமை ஆளுநன், இதற்கெல்லாம் காரணம் இந்த செசிலி தான் என்பதை உணர்ந்து அவரை அழைத்து அவருக்கு முன்பாக, நீ கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னபொழுது என்னால் முடியாது என்று சொல்கின்றார். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை கத்தியால் கொலை செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தனது உயிர் போகும் நிலையிலும் இறைவனை புகழ்ந்து கொண்டே பாடிக்கொண்டே 3 நாள் உயிரோடு இருந்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. எனவே இன்றைய முதல் வாசத்தில் வருகின்ற அந்த இளைஞர்களைப் போல, அந்த குடும்பத்தைப் போல, புனித சிசிலி அவர்களும் வீரமிக்கவளாக விசுவாசத்திற்காக தன்னையே இழந்தவளாக இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த நற்செய்தி வாசத்தில் வருகின்ற அந்த பணியாளர்களை பார்த்தவென்றால், இறைவன் தங்களுக்கு கொடுத்த அந்த கொடைகளை, வினாக்களை, திறமைகளை பல மடங்காக மாற்றிய மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாசகத்தை சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை மத்திய நற்செய்தியிலே நாம் வாசி கேட்டிருக்கலாம். இரண்டுமே ஒரே வகையில் தான் இருக்கின்றது. சற்று ஒரு சில வேறுபாடுகள் மட்டும் இந்த வாசகங்களில் காணப்படுகின்றது. இந்த வாசகம் உணர்த்துகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், கடவுள் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கின்றார். எல்லாருக்குமே கடவுள் திறமைகளையும் வசதிகளையும் ஏதாவது வகையிலே கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீ இறைவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்று சொல்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பார்வையில் விலை மதிக்க உள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொருவருக்குமே கடவுள் திறமையோ வசதியோ ஏதாவது ஒரு ஆற்றலையோ கொடுத்திருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கொடுத்த அந்த வசதிக்காக திறமைக்காக கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தில் எப்படி அந்த எஜமான்
ஊழியர்களிடம் கனவு கேட்கின்றாரோ அதே போல நான் உனக்கு கொடுத்த திறமையை நீ எப்படி பயன்படுத்தியிருக்கின்றாய், நான் உனக்கு கொடுத்த வாழ்வினை நீ எப்படி பயன்படுத்தியிருக்காய் என்ற கணக்கினை கடவுள் கேட்கின்றார். மூன்றாவதாக நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், இதுவரை கடவுள் எனக்கு கொடுத்த அந்த திறமையை அல்லது வசதியை அல்லது வாழ்வினை எப்படி நான் பயன்படுத்தியிருக்கின்றேன், இறைவனுடைய மாட்சிமைக்காக பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த திறமைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, பல மடங்காக மாற்றுகின்ற பொழுது இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். இல்லை என்றால் அதை நாம் அழிக்கின்ற பொழுது இறைவனுடைய அழிவினை பெறும் என்பதை நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டுகின்றது. புனித சிசிலியம்மாள் அவர்கள் இறைவன் கொடுத்த அந்த பாடுகின்ற இசை மீட்டுகின்ற திறமையை கொண்டு இறைவனுக்காக பாடலை இயற்றினார். புனித சிசிலியம்மாளுடைய திருப்பாடல்கள் என்ற அந்த பகுதியானது அவருடைய வாழ்வினை சுட்டி காட்டுகின்றது. இவள் இருக்கின்ற வரையில் இறைவனுக்காக பாடலை பாடியவள். அந்த கொலை செய்தப்பட்ட நிலையில் 3 நாட்கள் உயிரோடு இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட இறைவனுக்காக பாடிக்கொண்டே இருந்தார் என்று வரலாறு சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியர்களே, இந்த புனித செசிலியம்மாளுடைய வாழ்வினை நம்மளுக்கு ஒரு பாடமாக எடுத்துக் கொள்வோம். நாம் நம்முடைய விசுவாசத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம், அதே போல கடவுள் நமக்கு கொடுத்துள்ள சிறு திறமைகளாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நான் இன்று வரை பயன்படுத்தியிருக்கின்றேன். கொடுத்த திறமைகளை பயன்படுத்துகின்ற பொழுது இறை ஆசி நம்மோடு என்ற எண்ணத்தில் தொடர்ந்து இத்திருப்பள்ளியில் புனித செசிலியம்மாள் வழியாக நாமும் நம்முடைய குடும்பம் நிறைவான ஆசீர்வாதத்தை பரிந்துரையை பெற்றுக் கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனுரப்பு கொடுக்கும் திருப்பலையும் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக மடி ஜெபியுங்கள். பண்பு மிக்க இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். புனித செசிலியம்மாள் உம்மீது கொண்ட அன்பினால் கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றார். இப்பலியினால் எங்கள் உள்ளத்திலும் அதே அன்பு பற்றி அறிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித சிசிலி அம்மாள் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மான்மிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நேர் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதன விசுவாசத்தின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவையர், பொதுநிலையினர் குறிப்பாக இந்த காலை திருப்பணியில் பங்கெடுத்து தங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் மேலும் சிறப்பாக நீர் கொடுத்த வாழ்வினை வல்லமையை உமது பாதையில் செலவிடுவதற்கு தேவையான ஆற்றலை வல்லமை பெற்றுக் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேவைகள் இன்று நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இதோ வந்து ஆலயத்தில் ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள், இங்கு இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தார்கள். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றியிருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து வலிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயார மாட்சிமிக்கு மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாம் நினைவு கூறுகின்ற மறைசாட்சியான
புனித சிசிலி அம்மாள், இவ்வுலகில் மிகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவர் ஊடைவர் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றின் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போ சிலருக்கும் விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
அன்பாதவர்களே, நம்முடைய பாடற்குழு உறுப்பினர்கள் இன்று தங்களுடைய பாதுகாவலனுடைய விழாவை சிறப்பிக்கின்றார்கள். எனவே பாடற்குழு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஃபீஸ்ட் தான். எனவே உங்கள் சார்பாகவும் நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இறை ஆசிர் பெற்று இந்த பணியில் அவர்கள் சிறப்பாக செய்ய இறைவன் அருள் தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இன்று பாடற்குழு உறுப்பினர்கள் ஒரு சிலர் பேர் இல்லை, அதனால வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலி முடிந்தவுடனே பாடற்குழுக்களுக்கான கூட்டம் நம்முடைய பங்கு அறையில் நடைபெறும். எனவே அனைவரும் தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் வல்லலாகி இறைவா, உம்முடைய மறை சாட்சியான புனித சசிலி அம்மா பணியில் பற்றுறுதியும் பாடுகளில் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர் பெற்ற மக்களாய் சென்று பாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. சுதன் பரிசுத்தாவையின் பேராலே பத்திரிகை சாதத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும் யாரும் நினையாத மாசில்லாத குழந்தைகளின் ஆன்மாக்களுக்கும் இக்கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் நமது பங்கிலும் நமது இல்லங்களையும் மறைத்து உழைத்து மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்கு இறைப்பாற்றி அளித்தரள வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, நீர் ஆட்சியம் இருக்க, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
சிலை காட்சி அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, சமாதானத்தில் இதை பார்வார்களாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.